Hey guys, welcome back to another video. This is Tamilster Gaming and இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பார்க்க போறது கென்ஷி அவங்கள அவரோட கேம் ப்ளே பத்தி தான் பார்க்க போறோம். சோ இப்போ வந்து நாங்க ஃபர்ஸ்ட் என்னோட கார்ட் கலெக்ஷன் இப்போதைக்கு சோ ஃப்ரம் ட்ரூப்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜானி கேஜ், சௌரியன், ரெப்டைல், சோனியா பிளேட் இன்னைக்கு கிடைச்ச கார்டு, கோட்டல் கான், டிவோரா, ஜாக்கி பிரிக்ஸ், ஓனி, ஆஸ்டெக் அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா கேரக்டருமே நான் குவெஸ்டில் அமிச்சு ஒர்க் பண்ண விட்டுருக்கேன். ஸோ இதுக்காகத்தான் வந்து நிறைய கார்ட்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நிறைய கார்ட்ஸ் அன்லாக் பண்ணியே ஆகணும். ஸோ தட் யூ கேன் லெவல் அப் ஈஸிலி அண்ட் கெட் மோர் கார்ட்ஸ் ஈஸிலி. ஸோ இப்போ வந்து ஃபேக்ஷன் வார்ஸில் போயிட்டு 3v3 பேட்டில் போடணும், ஐ மீன் 3 battles. ஸோ பார்த்தீங்கன்னா என் டீமில் வந்து கிராண்ட் மாஸ்டர் சப் ஜீரோ, வெரி நைஸ் கார்ட் டு ஹாவ் இன் யுவர் கலெக்ஷன், ஈஸியாகவே அந்த கோல்டு கார்டில் கிடைக்கும். அண்ட் கென்ஷி சில்வர் 19 levelல் இருக்குது, சூன் டு பி 20, அண்ட் ஜாக்ஸு 24 levelல். ஸோ ஆப்பனன் பார்த்தீங்கன்னா ஷிராயிரு, மாங்க், கேனோ. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் கரெக்டாக பேட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேக்ஷன் பாயிண்ட்ஸும் ஏறும். ஸோ தட் யூ வில் கெட் எ ரிவார்டு. ஸோ கிராண்ட் மாஸ்டர் சப் ஜீரோ எவ்வளோ பவர்ஃபுல் பார்த்துக்கோங்க, அவங்களும் பவர்ஃபுல் தான். இந்த கேரக்டர்லாம் ரொம்பவே கொஞ்சம் தொல்லை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேரக்டர்ஸ்லாம் எடுத்த உடனே வந்து பிராக் பிளேக்கரோட வருவார். ஓகே, நான் டேக் அவுட் பண்ணிடுறேன். ஸோ ஜாக்ஸ், ஜாக்ஸ் பற்றி எப்போவுமே வந்து ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஜாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கார்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு கார்டு தான். ஸோ இப்போ நான் பேசிகிட்டே ஆடுறதுனால கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. ஸோ ஜாஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் நீங்கள் வந்து ஓகே, ஐ கான்ட் டூ எனி திங். ஸோ இதுதான் வந்து கிராண்ட் மாஸ்டரோட பவரு. நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா, வந்து கூட திஸ் இஸ் கென்ஷி. ஸோ கிராண்ட் மாஸ்டர் கண்டிப்பாக உங்ககிட்ட வேணும். ஏன்னா நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு டீகாய் வந்து லைக் ஒரு குளோன் மாதிரி வச்சுட்டு எஸ்கேப் ஆகிட்டு உள்ளே வரும்போது 20% ஹெல்த்தோடு வரலாம். அது ஒரு ப்ளஸ்ஸு. ப்ளஸ் கென்ஷி வந்து நீங்கள் உங்கள் டீமில் எதுக்கு இருக்கணும்னா, கென்ஷி வந்து ஃபார் 2 reasons. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் பவர் ட்ரெயின் ஸ்பெஷல், அது போட்டிங்கன்னா வந்து ஆப்போனண்ட்டோட பவர் வந்து ரெடியூஸ் ஆகிடும். செகண்ட் ஸ்பெஷல் வந்து ஃபினிஷ் பண்ணுவோம் மேக்ஸிமம் டேமேஜ். இப்போ அடுத்ததாக செகண்ட் பேட்டில் ட்ரைபார்க், ஷிராய், ரியூ, சர்ஜென்ட். ஓகே, போன வாட்டி ஏன் அவ்வளோ டஃப்பாக இருந்துச்சுன்னா அந்த கேனோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரு, அது வந்து ரொம்ப ஓவர் பவர், 6000+ லைஃப் டைம் இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அந்த மாதிரி பேட்டில்ஸ்லாம். அதுக்கு நீங்கள் ரொம்ப இது பண்ணிக்கலாம் ஆக வேண்டியதில்லை. நீங்கள் கார்ட் கலெக்ஷன் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா வாங்கிட்டு வந்துடுங்க, அதுதான் மெயின். ஸோ சப் ஜீரோ, ஃப்ரீஸ். ஸோ ஃப்ரீஸ் பிளாக் ஆனாலும் டேமேஜ் கிடைக்கும். இப்போ கென்ஷி, ஸோ இதுதான் கென்ஷியோட ஃபஸ்ட்டு ஸ்பெஷல், டெலிபஞ்ச் ப்ளஸ் பவர் ட்ரெயின். சேர்த்து வச்சுருக்க பவர் எல்லாமே வந்து குறைச்சி விட்றோம். ராங் டைமில் அன்பிளாக் எடுத்துட்டேன். ஸோ இது ஏன் தப்பு? ஸோ இதில் ஃபேக்ஷன் வார்ஸில் என்ன மைனஸ்னால், நீங்கள் புதுசாக ஒரு கேரக்டர் கூட ஃபைட் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியாது அவங்க காம்போ எப்போ எண்ட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து கொஞ்சம் பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு ஷாட்டு போதும். உருகாலி அடி அடி, நீ எவ்வளோ அடிச்சாலும் முடியாது, போ பாய். அப்படியா, நெஸ்க போயிட்டனே. ஓகே, நான் டேக் கொடுத்தேன், டேக் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ.
ஸோ ஜாக்ஸ் ஈஸியாக இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ ஜாக்ஸ் எதுக்கு நான் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு தான். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் எப்படி விட்ட பார்த்தீங்களா, இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஸோ ஜாக்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கென்ஷி வந்து பவர் ட்ரெயின் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்கும், சப்ஜீரோ வந்து மெயின் கார்டு. இது வந்து எனக்கு கிடைச்ச டீமு, உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அதை பொறுத்து நீங்கள் அதை அப்கிரேட் பண்ணி அதோடய பேசிவ்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அது மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு டீம் செட் ஆகும், உங்களுக்கு ஒரு ஐடியாவோட நீங்கள் விளாட்லாம். ஸோ எனக்கு கிடைச்ச டீம் வச்சு நான் இது விளாடியிருக்கேன். ஸோ அகெயின் தட் கேரக்டர், இந்த கேரக்டர் வந்து ரொம்ப வெறுப்பேற்றுற மாதிரியே இருக்குது, ஏன்னா பிளாக் பிரேக்கர் நிறைய இருக்குது இந்த கேரக்டர்கிட்ட. ஸோ கிரிட்டிக்கல் ஹிட் இந்த வாட்டி ஒரு பருப்பு நம்மகிட்ட வேவில். ஸோ அடுத்து இன்னொரு சப் ஜீரோ. ஸோ கென்ஷி வந்து ரொம்ப அழகான கேரக்டரு, நீங்கள் மேக்ஸ் பண்ணிட்டாலே போதும், அது ஒரு கோல்ட் கேரக்டர் அளவுக்கு வந்து அது நல்ல பவர் கொடுக்கும். உங்கள் ஆப்போனண்ட் வந்து நல்லா மேக்ஸ்டான கோல்டு எடுத்துகிட்டு வந்தால் கூட நீங்கள் இந்த கென்ஷியை வந்து நீங்கள் மேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லாவே நீங்கள் டஃப் கொடுத்து அடிக்கலாம். பிகாஸ் ஆஃப் கென்ஷிஸ் எபிலிட்டி தனக்கு மட்டும் இல்லை, தன்னோட டீமுக்கும் வந்து நிறைய சப்போர்ட் அந்த மாதிரி பேசிவ்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கென்ஷி வந்து நீங்கள் கிடைச்ச உடனே அதை எப்படியாவது மேக்ஸ் பண்ண பாருங்கள், உங்களுக்கு அப்போவே தெரியும் அந்த காரோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்ட்டு. ஸோ இப்போ கென்ஷி லெவல் 20 வந்துருச்சு, 1000+ ஃபேக்ஷன் பாயிண்ட்ஸ். ஸோ லெட்ஸ் சீ, இப்போ நான் வந்து ஃபேக்ஷனில் எந்த இடத்துல இருக்கேன் என் பாயிண்ட்ஸ் வச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இவங்களாம் டாப் பிளேயர்ஸ். ஸோ இஃப் யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 73,000 பாயிண்ட்ஸு. இதுக்கான ரிவார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,000 கோல்டு, 30 சோல்ஸு, ப்ளஸ் இந்த கார்டில் என்ன உங்களுக்கு கிடைக்கும்னா கோல்டில் கிளாசிக் ஸ்மோக் அப்படின்னு ஒரு கேரக்டர், அதுவும் நல்ல கேரக்டர், அது கிடைக்கும். ஒரு 3% சான்ஸ் அது கிடைக்கிறதுக்கு. அது இல்லாமல் கோல்டு சேலஞ்சர் கேரக்டர் கார்டு 97% கிடைக்கும். ஸோ இந்த கேரக்டர் கார்டு என்ன கேரக்டர் கார்டு அவங்க சொல்கிறாங்கன்னா, ஸோ அந்த ஃபேக்ஷன் வார்ஸ்லேருந்து கிடைக்கிற அந்த கேரக்டர் கோல்டு கேரக்டர் கார்டு வேறு எதுவுமே இல்லைங்க. நீங்கள் 300 சோல்ஸ் கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிற இந்த கார்ட்ஸ் தான் வரும். ஸோ இது நான் ஏன் வேண்டாம்னு சொல்கிறேன்னா, இது வந்து 300 சோல்ஸு, அது எக்ஸ்பென்சிவ், அதுவும் இல்லாமல் இது நீங்கள் இதை கொடுத்து வாங்கணுன்ற அவசியமே கிடையாது, ஏன்னா அது வந்து ஃபேக்ஷன் வார்ஸ்லேயே கிடைக்கும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ முடிச்சுக்கிற நேரம் வந்துருச்சு. ஸோ அகெயின் இன்னொரு வீடியோவில் ஐ வில் சீ யூ இன் அனதர் வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் கலெக்டிங் யுவர் கார்ட்ஸ். ஃபஸ்ட்டு கார்ட்ஸை கலெக்ட் பண்ணுங்கள், அதை ஃபேக்ஷன் வார்ஸில் விட்டு சோல்ஸு அதெல்லாம் கலெக்ட் பண்ணுங்கள். குவெஸ்ட் மோடில் உங்கள் ஃபைட்டர்ஸை விட்டு உங்களுக்கு சோல்ஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி பண்ணுங்கள். ஸோ அகெயின் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப் கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள், சோல்ஸு குவெஸ்ட்லேருந்து கலெக்ட் பண்ணுங்கள், லெவல் பண்ணுங்கள் அண்ட் கேம் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் ட்ராப் அ லைக், கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள், அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல், அதுதான் இம்பார்ட்டண்ட். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் அமிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் வந்து அப் டு டேட் வரும். ஓகே காய்ஸ், டேக் கேர், பாய் பாய்.